नमस्ते कुटीस इनकी नाम ईंद पी पाकपर बुक पेज नंबर 26
ஆண்பால் ஒற்றை மட்டும் சொல்லும் போது ஒருமை. அதே மாதிரி பெண்பால் அப்படின்னா இதுவும் ஒருமை. பலர்பால் அப்படின்னா பன்மை. பலர்பால் அப்படின்னா பன்மை. இப்ப அக்ரிணை ஒருமை ஆண்பால். அந்த உயர்தி சாரி உயர்தினை ஒருமை அப்படின்னா ஆண்பால். உயர்தினை ஒருமை பெண்பால்ன்றது ஒருமை. நெக்ஸ்ட் பலர்பால் அப்படின்னா பன்மை. உயர்தினைக்குரிய பன்மை வந்து பலர்பால்ன்னு சொல்லணும். அதுவே வந்து இது ஆண்பன் பால் பழவின் பால் ரெண்டுமே அக்ரிணி உரியது. அக்ரிணி உரியது எதெல்லாம்? மரம் செடி கூட உயிர் இல்லாத பொருள், உயிர் உள்ள பொருள், உயர்ந்த குணம் இல்லாத எல்லாமே அக்ரிணி இல்லையா? அது ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா அது சிங்குலர் ஒன்றன் பால். அதுவே புளூரல். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அது பழவின் பால். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இடம். இடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னது. இடம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மத்தவங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி பேசுறது தான் வந்து இடம் அப்படின்னு சொல்றோம். இடம் அப்படிங்கும்போது மூன்று வகையா நம்ம பிரிக்கிறோம். இடம் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். இடம் மூன்று வகைப்படும். தன்மை ஃபர்ஸ்ட் ஒன், தன்மை செகண்ட் ஒன், முன்னிலை தேர்ட் ஒன், படர்கை. தன்மை முன்னிலை படர்கை. தன்மை அப்படின்னா தன்னை பத்தி சொல்றது. யாரு பேசுறாங்களோ பேசுவவரை குறிப்பது. யாரு பேசுறோம்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அது தன்மை. நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்ப தன்மை. நெக்ஸ்ட் கேக்குறவங்க. முன்னிலை அப்படின்னா கேக்குறவங்க. எனக்கு முன்னாடி யார் இருக்காங்க? இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க. அப்ப முன்னிலை எனக்கு முன்னாடி இருக்கீங்க. அப்ப கேட்பவங்க யாரு கேக்குறவங்களோ அவங்க முன்னிலை. பேசுறவங்க தன்மை. முன்னாடி நின்று கேக்குறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இருந்துதான் நான் பேசுறது கேட்க முடியும், அது முன்னிலை. படர்கை அப்படின்னா அவங்க எங்கேயும் இருக்காங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து ஜி போயிட்டு இருக்காரு, பிரின்சிபல் ஜி போயிட்டு இருக்காரு. அப்ப அவரு சொல்லும் போது எதனா சொல்லுவோம்? படர்கை அப்படின்னு சொல்றோம். தன்மை அப்படின்னா தன்னை பத்தி மட்டும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன கவனி அப்படி சொல்ல முடியாது. அது தன்மை. முன்னிலை அப்படின்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, நீ உன்னோட புக்கை எடு அப்படின்னு சொல்ல முடியாது. நீ செய்யறீங்க இல்ல, நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றத நீங்க கேக்குறீங்க, அது முன்னிலை. படர்கை அப்படின்னா தன்மையும் இல்ல முன்னிலையும் இல்ல, யாரோ ஒருத்தரை பத்தி சொல்றதுதான் படர்கை. இப்ப தன்மை முன்னிலை படர்கை புரிஞ்சிருக்கா? தன்மை இதுல வந்து ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம். தன்மையில வந்து ஒருமை பன்மைன்னு இருக்கு. ஒருமை பன்மை. அதே மாதிரி முன்னிலையிலையும் ஒருமை பன்மைன்னு இருக்கு. படர்கையிலையும் ஒருமை பன்மை இருக்கு. ஒண்ணுமே இல்ல குட்டீஸ், நீங்க வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு படிச்சிருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா இனிமே படிப்பீங்க. ஓகே, ஒருமை அப்படின்னா நான். ஒருமை அப்படின்னா நான். தன்மை ஒருமை அப்படின்னா நான். தன்மை ஒருமை அப்படின்னா நான். இப்போ நாம். நாம் அப்படின்னா பலர்பால். பன்மை பன்மை அப்படின்னா நாம் பன்மை. ஓகே, நான் நான் ஒருமை, நான் பேசிட்டு இருக்கேன். நாம பள்ளிக்கூடத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், நாம உட்கார்ந்துருக்கோம், நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது பன்மை. ஒருமை நீ முன்னிலையில நீ அப்படிங்கும்போது ஒருமை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க நாளைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு பன்மையில கேட்கிறோம். அதுவும் முன்னிலை. நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? நீ அப்படிங்கிறது ஒருமை, நீங்கள் அப்படிங்கிறது பன்மை. நெக்ஸ்ட் அதே மாதிரி படர்கை. நீயும் இல்ல நானும் இல்ல, படர்கை அப்படின்னா அவன் அவள் இவன் இவள் அது இது எல்லாமே வந்து படர்கை. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவன் நேத்து வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன வந்து நேத்து திட்டான் அது சொல்ல முடியாது, படர்கை. அதுவே வந்து நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் படர்கை. இதெல்லாம் படர்கையில பன்மை. அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் அவை இவை அவை இவை இதுல என்ன சொல்றோம்? பன்மை படர்கை வச்சுக்கோங்க. தன்மை முன்னிலை படர்கை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஒருமை பன்மை கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்ன சிக்ஸஸ் ஆகுது எடுத்துக்கல
எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? அந்த கண்ணை பத்தி மட்டும் சொன்னா அது தன்மை முன்னிலை. நமக்கு முன்னாடி இருக்கவங்களை சொல்லும் போது அது முன்னிலை. படத்தை அப்படின்னா தானும் இல்ல நீங்களும் கிடையாது, வேற ஒருத்தரை பத்தி பேசாம இல்லையா, அதுதான் நம்ம படத்தைன்னு சொல்றோம். இதுல நான் வந்து ரெண்டா எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் முடிக்கிறீங்களா? நீங்க தன்மை பெயராகவும் முன்னிலை பெயராகவும் படத்தை பெயராகவும் நீங்க மாத்துறீங்களா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? புரியுதா இல்லையா? நான் செக் பண்ணிக்கலாம். பெயர்ச்சொல் கொடுத்திருக்காங்க, திணை, பால், எண், இடம்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே திணை நம்ம வந்து பார்த்துட்டோம். திணை பார்த்து நீங்க ஹோம்வொர்க் எழுதிருப்பீங்க, பாலும் ஹோம்வொர்க் எழுதிருப்பீங்க, எண் அப்படிங்கறதும் ஹோம்வொர்க் எழுதிருப்பீங்க. நெக்ஸ்ட் இடம். இப்ப மாணவன் படித்தான். மாணவன் படித்தான். மாணவன் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பெயர்ச்சொல்னு சொல்லியிருக்கோம். மாணவன்ங்கிறது திணையில என்ன திணை? உயர் திணையா அக்ரிணியா? மாணவன் திணை உயர் திணை. ஓகே, நெக்ஸ்ட் பால். பால் அப்படின்னா மாணவன் அப்படிங்கிறவங்க ஆண் பாலா பெண் பாலா நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் எண். எண் அப்படின்னா ஒருமை பன்மை. இப்ப எண் அப்படின்னா ஒருமை பன்மை. மாணவன் அப்படிங்கிறது ஒருத்தரா ரெண்டு பேர் இருக்காங்களா? ஒருத்தர் தான். அப்ப மாணவன்ங்கிறது ஒருமை. நெக்ஸ்ட் படித்தான். இப்ப படித்தான் அந்த நம்ம இடத்துக்கு போறோம். படித்தான் அவ இங்க இப்ப அவன் படிச்சிட்டு இருக்குல்ல, இங்க நமக்கு முன்னாடி இல்ல, இல்ல நான் இல்ல, இல்ல நீயுமே கிடையாது. படித்தான் அவன் படித்தான். அப்ப அண்ணன் போயிடும் படற்கை. இப்ப படித்தான் அப்படிங்கறது இடம் எங்க போயிடுது? படற்கைக்கு போகுது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாக்கலாம், மத்ததெல்லாம் நீங்க செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆடுகள் வந்தன. ஆடுகள் வந்தன. ஆடுகள் அப்படிங்கிறது என்ன திணை? திணை ரெண்டு வகையும் உயர் திணை அக்ரிணை. இப்ப ஆடுகள் அப்படிங்கிறது என்ன திணை? அக்ரிணை. ஆடுகள் அப்படிங்கிறது அக்ரிணை. ஆடுகள் அப்படிங்கிறது அக்ரிணை. பால். பால் வந்து பால் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். இப்ப ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இப்ப ஆடுகள் அப்படிங்கிறது என்ன பால்? பலவின் பால். ஆடுகள் அப்படிங்கிறது என்ன பால்? பலவின் பால். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எண். இப்ப ஆடுகள் எண் அப்படின்னா ஒருமை பன்மை. எண் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? ஒருமையா பன்மையான்னு சொல்லணும். இப்ப ஆடுகள் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா? பன்மை. இப்ப ஆடுகள் அப்படிங்கிறது அண்மை. ஓகே, நெக்ஸ்ட் இடம். இடம் அப்படின்னா தன்மைனா தன்னோட தன்னுகிட்ட நம்ம பேசுறது. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது.
இன்னொரு இடம் என்னது படற்கை. எங்கேயோ இருக்கிறது சொல்றது நம்ம படற்கை. இப்போ ஆடுகள் வந்தனால எங்கேயோ வந்திருக்கு, எங்க வந்தது நமக்கு தெரியாது. அப்ப படற்கை என்ன சொல்லணும், இடம் வரும்போது படற்கை. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி போறீங்களா இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.